மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கான காரணம் குறித்து செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், எதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? வேலை நீக்கம் செய்யப்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு உடனடியாக பணி வேண்டும், அவர்களுக்கு இழப்பீடு வேண்டும், உடனடியாக ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு மாவட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கஞ்சி தொட்டியினை திறந்து தங்களுடைய பொருளாதார அவல நிலையை எடுத்துச் சொல்கின்ற வகையிலே கஞ்சி தொட்டியை திறந்து தற்பொழுது இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்கள் நம்மோடு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். வேலை நீக்கம் தொழிலாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக சொல்கிறீங்க, அந்த பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களா சம்மந்தப்பட்டவர்களோட? அரசு அதிகாரிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? திடீரென்று நீ கஞ்சி தொட்டி திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. காவல்துறை முன்முயற்சியில் 2-3 முறை பேச்சுவார்த்தை நடந்தது. முதலாளிகள் தரப்பு 5 பேருக்கு வேலை தருவதாக ஒத்துக்கொண்டு பிறகு அந்த நேரத்தில் வேலை தராமல் இருக்கிறார்கள் என்பது பிடிவாத போக்கோடு இருக்காங்க. காவல்துறையுடைய டிசி துணை ஆணையரே தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்பாக வேலை நீக்கப்பட்ட தொழிலாளி 5 பேரை எழுத்துப்பூர்வமாக இனிமேல் எந்த நடவடிக்கை ஈடுபட மாட்டோம் என்று எழுதி வாங்கி கொண்டு வேலைக்கு சேர்ப்பது என்பதை முதலாளிகள் ஒத்துக்கொண்டு பிறகு அசோசியேஷன் பேச்சை கேட்டுக்கொண்டு அவர்கள் வேலைக்கு இதுவரைக்கும் எடுக்கலை என்பதுதான். இப்போ அரசு மற்றபடி ஊதிய உயர்வு பற்றி கோரிக்கை முன்வைக்கிறீங்க, ஊதிய உயர்வுக்கான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொழிலாளர் நலத்துறையின் முன்பாக 8-3 முன்பாக சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஆனால் தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கை கடந்த காலத்திலே ஒப்பந்த அடிப்படையில் 23% தர வேண்டும் என்பது, நிர்வாகம் தரப்பில் அதை ஒத்துக்கொள்ள மறுத்தார்கள். கரோனா காலமாக இருக்கலாம், வருமானம் இழந்ததுனால சம்பள உயர்வு தர முடியாது என்ற நிலையை எடுத்தார்கள். எனவே இந்த நிலையை இடையிலே தனிப்பட்ட சில லாரி சீட்டு முதலாளிகள் தொழிற்சங்கம் கேட்டுக்கொண்டு அந்த 23% கூலியை கொடுத்து கொண்டிருக்கார்கள். கிட்டத்தட்ட 22 லாரி சீட்டில் 6 லாரி சீட் முதலாளிகள், 7 லாரி சீட் முதலாளிகள் அந்த 23% கூலியை கொடுத்து கொண்டிருக்காங்க. மிச்சம் இருக்க 15 முதலாளிகள் தான் தொழிற்சங்கத்தினுடைய பேச்சுவார்த்தையை மதிக்காமல் பேசாமல் கூலி உயர்வு தராமல் அதே நேரத்தில் இந்த போராட்டத்தின் மீது வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளியை வேலைக்கும் எடுக்காமல் வஞ்சிக்கிறார்கள். இதை கண்டித்து தான் இன்றைக்கு கஞ்சி தொட்டி போராட்டம் நடக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிடணும். தொழிலாளர் நலத்துறை வந்து பவர் இருக்குது, அவங்களுக்கு உத்தரவு போடுறதுக்கு அதிகாரம் இருக்குது, நாணயம் இருக்குது. ஏன்னா அவரும் உடனே உத்தரவு போட்டு வேலைக்கு சேர்க்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி போக வேண்டிய தவிர வேறு வழிகளை சிஐடி தொழில். நன்றி. பெரும்பான்மையான அந்த லாரி செட்டருடைய உரிமையாளர்கள் ஒரு 7 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் புதிய ஊதிய உயர்வை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். 15 மேற்பட்ட அமைப்புகள் வந்து அந்த ஊதிய உயர்வை நடைமுறைப்படுத்தவில்லை. இதற்கு குறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் தொழிலாளர் நலத்துறையும் பலமுறை நாங்கள் முறையிட்டும் கூட இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நடவடிக்கை எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால், நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் வேலைநிறுத்தத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம், வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிப்போம் என்றும் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கொரோனாவினுடைய பரவல் காரணமாக வேலைவாய்ப்பை இழந்து வருவாய் இழந்திருக்கின்றவர்களுக்கு மேலும் மேலும் வருவாய் இழப்பும் பாதிப்பும் ஏற்படுகிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். தொழிலாளர்களுடைய இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என நம்புவோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.